வெல்கம் டு ஆல்விஸ் நம்ம சமையல். நாம் இன்றைக்கி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு சூப்பரான அரைச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஒரு கப் தட்டைப்பயிரை போட்டு நல்லா தட்டி ஊற்றி ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்காக மசாலாவை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 மராட்டி மொக்கு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 1/3 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். என்ன தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி போட்டாலுமே கொஞ்சமாக கொத்தமல்லியும் மிளகாவும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வணக்கி போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஸாக வர லெவலுக்கு நல்லா வணக்கிக்கலாம். ப்ரௌனிஸாக நல்லா வந்தோடனே இப்போ 2 தக்காளியை நல்லா அரிஞ்சு இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதுவும் நல்லா குழஞ்சி வர லெவலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம 1 லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்தோடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இதை ஆறினோடனே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக 1/3 ஸ்பூன் ஆயிலில் விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தை, இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌனிஸாக வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காயெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருக்கலாம். நாம் சுரக்காய், கத்திரிக்காவை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் காயெல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சளை போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1-5 நிமிஷம் காயெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே கூடும், சூப்பராக கிடைக்கும். இப்போ வேக வச்சுருந்த தட்டைப்பயிரை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட விட்டுடலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த காயோடு சேர்ந்து மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் குழம்புக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைனா கொஞ்சமாக போட்டுடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1/5 ஸ்பூன் தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி இது கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுவும் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா காயெல்லாம் வெந்து வர லெவலுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர லெவலுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு அரைச்சி வச்ச குழம்பு எப்போவுமே அப்போ தான் சூப்பராக இருக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு, சுரக்காயெல்லாம் போட்டு வச்சுருக்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த குழம்பை சுட சுட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பாஸ்தோட நெஸ்தோடு எடுத்து பரிமாறிடலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும். தோசை இட்லிக்கெலாம் கூட சூப்பரான சைடிஷ் தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.